வெல்கம் டாமு ப்ளூபர்ஸ். நான் உங்க அம்மு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னா வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் திங்ஸ், அதாவது உலகத்திலே ரொம்ப விலை மதிப்பு உயர்ந்த ஒரு சில பொருட்கள் தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டே என்னன்னா, நம்ம மூளையில எந்த சைடு திரும்பினாலும் சோறு. நம்மளால ஒரு நிமிஷம் கூட சோறு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால ஃபர்ஸ்டே நம்ம ஃபுட்டு ரிலேட்டடாக ஆரம்பிச்சிருவோம். ஸோ நிறைய ஃபிஷ் லவர்ஸ் இங்கே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஒரு கிலோ மீன் வந்து எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு வந்து ஒரு 400-500 அப்படி இருக்குமா? ஆனால் இங்கே வந்து காஸ்ட்லியான மீனே வந்து எதுனா சுறா மீன் தான். ஸோ இந்த கேவியர் அப்படின்ற இது வந்து சுறா மீன் வகையில் ஃபேமிலியில் போடுற ஒரு முட்டைங்க. சும்மா துண்டு இருக்கும், தம்மா துண்டு, இந்த மிளகு சைஸுக்கு தான் இருக்கும். ஸோ அதோட ரேட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்து சொல்கிறேன். அமெரிக்கன் ரேட் படி $34,500. ஸோ இந்தியன் ரேட் படி பார்த்தீங்கன்னா $28,090,00,000. இதெல்லாம் மனுஷன் வாங்குவாங்க. அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, இப்போ நமக்கு பொதுவாக தாகம் அடிச்சிச்சு அப்படின்னா தண்ணி குடிப்போம். அந்த தண்ணியை சப்போஸ் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா கடைக்கு போயிட்டு வாங்குவோம். ஸோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் விலை என்ன? 20 ரூபாய். இதுவே நம்ம ஹோட்டல் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா 30 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம நினச்சிட்டு வருதுங்க லிட்டரா. அந்த 1 லிட்டருக்கே வந்து இவ்வளோ காஸ்ட். ஏன் இந்த 1 லிட்டரே வந்து இவ்வளோ காஸ்ட் அப்படியே எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 5 மில்லிகிராம் கோல்டை வந்து இந்த கோல்டு பேப்பர் இருக்குல்ல, அது மாதிரி டஸ்ட் மாதிரி டூ வச்சுருப்பாங்களா அந்த வாட்டரை. ஸோ பின்னாடி அந்த வாட்டர் பாட்டிலோட ஃப்ரண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட்டன் கோல்டால் செய்யப்படுதான். அது பியூர் கோல்டான். அதனாலதான் இதோட காஸ்ட் வந்து நம்ம நினைச்சதை விட எகிருது. ஆனால் இந்த வாட்டர்லாம் வந்து டேஸ்ட்டு அதை மற்றபடி எல்லாம் பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் குளிச்சாலோ இல்லை வெளில இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சாலோ நம்ம ஃபஸ்ட் அடிச்சுக்கிறது பெர்ஃப்யூம். அப்படியே நம்ம குளிக்கலனாலும் நம்ம பெர்ஃப்யூம் அடிப்போம், அது வேறு விஷயம். ஒரு நார்மலான பெர்ஃப்யூம் ரேட் என்ன? ஒரு 200 இல்லை ஒரு 500, மேபி 1000 கூட இருக்கலாம். பெர்ஃப்யூமோட பேர் என்னன்னா பார்ஃபம் 6 by Gany 5 Salmon. பேரே இவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க, எப்படி ஓட்டுவாங்க? பாட்டில் என்னமோ இம்மா துண்டு தான் இருக்குது. இதோட டாலர் ரேட் வந்து என்னென்னா $89,000. இந்தியன் ரேட்டு படி பார்க்கும்போது 7,298,000. அதோட அவுட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வாங்குற பர்ஃப்யூம் மட்டும் தான் இவ்வளோன் இருக்கும், ஆனால் ரேட் என்னமோ அப்படி எகிருது. இப்போ அடுத்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கார் லவ்வர்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃபேக்டாக தான் இருக்கும் போது என்னென்னா, இந்த வேர்ல்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ் கார்னா அது ரோல்ஸ் ராய்ஸ் தான். இந்த இடத்துல நம்ம ரோல்ஸ் ராய்ஸ்ல புதுசா போட் டெயில் அப்படின்ற மாடல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் கலர்ல இருக்கு. ஓப்பன் கார் மாதிரி, அம்பாசிடர் இந்த ஓப்பன் கார் மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் வந்து போவாங்க தெரியுங்களா, அது மாதிரி இருக்கும். நம்ம எந்த கலரில் வேணுமோ வாங்கிக்கலாம், இல்லை என்ன ஸ்பெஷாலிட்டின்னு எனக்கு தெரியல. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வைஸ் பார்க்கும்போது $28 million. ஆமாம், இவ்வளோ காசு கொடுத்து மனுஷன் கார் வாங்குவான், எந்த இடத்துல இருந்தாலும் இந்த காரை வாங்கிடலாம், ஆனால் எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது. அடுத்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நார்மலாக போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸு என்ன ரேட் இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 200-500, அதுக்குள்ளே பட்ஜெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்கறதுக்கு அப்படியே ரெட்டு கலரில் இருக்கே தவிர அது ஏன் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு நமக்கே தெரியல. மேபி மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸோட பேர் என்னன்னா நைட்டிங்கேலா குயாலா லம்பர். சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, டைரக்டா நம்ம பிரைஸுக்கு ஜம்ப் பண்ணிடலாம். இது வந்து அமெரிக்கன் டாலர்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். $30 million தான். 30 மில்லியன் கேட்கும் போதே பக்கு பக்குன்னு இருக்கு. இதில் நம்ம இந்தியன் ரேட்டு படி பார்த்தோம் அப்படின்னா 24 billion 6 million. இவ்வளோ ரேட்டு கொடுத்து எப்படிங்க நீங்கள் ட்ரெஸ் வாங்குறீங்க? அதுவும் எனக்கு என்ன புரியலனா, நார்மலாக ரெட்டு கலர் தாங்க, ஏதோ ஸ்லீவ்ஸ் எல்லாம் இருக்குது அவ்வளோதான். அதுக்கு இது மெட்டீரியல் மேபி வேரி ஆகலாம். நம்ம முகேஷ் அம்பானி கட்டின ஆன்டிலா அப்படின்ற ஹவுஸ் தான் இதோட அமெரிக்கன் டாலர் ரேட்டை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம முகேஷ் அம்பானி கட்டின வீடு வந்து 1 billion, புர்ஜ் கலிஃபா வந்து 1.5 billion. ஸோ கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ செலவு பண்ணி அவர் அவ்வளோ பெரிய வீடை வந்து கட்டிருக்காரு. ஏன் அவர் கட்டினார்னா, அதுவும் வந்து எனக்கு என்னன்னா
வேர்ல்டுலே காஸ்டஸ்டான பில்டிங்கு, யாராலையுமே அந்த ரேட்டை பீட் பண்ண முடியாது. இப்போ ஹவுஸ்ன்னு பார்க்கும்போது அது வந்து வரலாம், ஏன்னா புர்ஜ் கலிஃபா வந்து டாலஸ்ட் பில்டிங், இது வந்து ஹவுஸு. ஸோ ரெண்டுத்தையும் லிங்க் பண்ண முடியாது, ரேட்டை வேணால் லிங்க் பண்ணலாம். இந்த வீடு வந்து கொஞ்சம் லக்ஸரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டாடி அப்படியே இந்த பக்கம் வாங்கலேன். இது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் தான் நினச்சிருப்பீங்க, ஆனால் இது நேச்சுரலாகவே ஹில் ஸ்டேஷனில் நாங்கள் இருக்கிறதுனால அப்படியே நேச்சுரலாக இந்த வியூ வந்து அமைஞ்சிருக்கு. சரி, கையில் வந்து பிடிக்க முடியாமல் ஒரு பேட்டை வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதோட ரேட் என்னன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ இருக்கும்ப்பா? ஒரு 1000 ருபீஸ், 2000, 3000 மேலே போனால் போய்கிட்டே இருக்கும். பிராட்மேன்ஸ் பேட், 1938 ஆஷஸ் சீரீஸ் அப்படின்ற இவ்வளோ பெரிய பேர் கொண்ட ஒரு பேட்டு தான். ஸோ இது வந்து இந்தியன் ருப்பி படி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 crore 90 lakh அவ்வளோ ரூபாய்க்கு ஒரு ப்ரைவேட் பையர், அவர் ஒருத்தர் மட்டும்தான் அதை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவர் ஒருத்தர் மட்டுமே இவ்வளோ பெரிய பேட்டை வந்து வாங்கியிருக்காரு. அது 2000 ரூபாய் கொடுத்து ஒரு பேட்டை வாங்கிட்டு போகலாம், ஏன் வந்து அவர் அவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு பேட்டை வந்து வாங்கிறாருன்னு தெரில. இது வந்து எப்போ சால்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா December 2021 தான் சால்ட் ஆயிருக்கு. இந்த ஷூவை மாற்றலானாலும் மனசே வரமாட்டேங்குது, ஆனாலும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுது. இந்த ஷூவை நான் 600 ருபீஸ் கொடுத்து வேற பேசி வாங்கியிருக்கேன், என்ன பண்ணுறது? ஆனால் இந்த வேர்ல்டுலே காஸ்ட்லியஸ்டான ஷூ என்னன்னு தெரியுமா? இதோட பேர் என்ன? பேஷன் டைமண்ட் ஷூஸ். சரி, இதில் வந்து என்னதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா வந்து டாலர் ரேட் படி பார்க்கும்போது 17 மில்லியன். ஸோ இப்போ வந்து ஒரு கிராம் ரேட் என்ன 5500 சம்திங் அரௌண்ட் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கே வந்து அந்த 1 கிராமே வந்து 5000 ரூபாய் அப்படின்னா, இந்த செருப்பே வந்து பார்த்திங்கன்னா ஹீல்ஸ், லேடிஸ் போடுற மாதிரி ஹீல்ஸ் தான். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே கோல்டால் செய்யப்படுது. நெக்ஸ்ட் இந்த மாடலுக்கு முத்து இருக்கும் தெரியுங்களா? நம்ம என்ன நினைப்போம்? ஆர்டிஃபிஷியல் முத்து தான் நினைப்போம். ஆனால் இந்த 100க்கும் மேற்பட்ட டைமண்ட்ஸை வச்சு அந்த முத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. அப்படியும் நீங்கள் அந்த ஷூவை வந்து போடணுமா? அதுவும் நம்மளால் போட்டு போகவே மனசு வராது. அந்த ஷூவை நம்மளால் போட்டு எப்படி மண் ஒட்டிக்குமோ இல்லை சேராயிடுமோ அது வேடுமோ இதாயிடுமோ சொல்லிட்டு ஷோகேஸில் தான் பேட்டுக்கு அதை தான் அப்படியே ஷோகேஸில் தான் வைக்க போகிறோம். எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்பாடி? ஸோ இதான் லாஸ்ட் ஃபேக்டாக இருக்க போகுது. ஏன்னா நான் தான் காஸ்ட்லியஸ்ட்டு டாய்லெட், எனக்கே வயிற்ற கலக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா நம்ம நார்மலாக போகிற டாய்லெட்டோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போ. ஒரு 12,000, 30,000 அது மாதிரி இருக்குமா? மேபி அந்த ரேட்டுக்கு இருக்கலாம். ஆனால் இதுதான் வந்து 2020 கிரியேட் பண்ண த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் டாய்லெட்னே சொல்லலாம். யார் இதை கிரியேட் பண்ணதுன்னா, நம்ம நாசா தாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கிரியேட் பண்ண ஒரு கோல்டு கக்கூஸ். ஸோ இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கோல்டு கக்கூஸ் எதில்? இந்த கோல்டெல்லாம் நம்ம கையால் எடுக்கவே பயப்படுவோம், உட்காரத்துக்கு எப்படிங்க மனசு வருது இவங்களுக்கு. ஸோ இதோட ரேட்டு வந்து என்ன அப்படின்னா 23 மில்லியன் வந்து டாலர் ரேட்டு படி. நம்மளோட ரேட்டு படி சொல்லணும் அப்படின்னா 1,886,000,000. இவ்வளோ ரேட்டு கொடுத்து நாசாவும் கிரியேட் பண்ண தேவையில்லை, அதில் உட்காரவங்களும் அதில் போக தேவையில்லை. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye-bye.